முதன் முதலாக நற்பணி வழியாக சந்திக்க இருக்கின்ற அன்பு பிள்ளைகள் சிவிலித அண்ணியா அஸ்மிதா ஜோஷி அவர்களை ஆண்டவரே இன்னும் அதிகமாய் ஆண்டவரே உமது மேலான ஆசீர்வாதத்தால் பிள்ளைகளை நீ தாமே ஆசீர்வதிக்கும்படியா, பிள்ளைகளோடு தங்கும்படியா, பிள்ளைகளுடைய வாழ்வு ஒளிமயமாய் மாறும்படியாய், ஆண்டவரே உயிராய் வாழ்வாய் இதோ எங்கள் மத்தியிலே அசைவாடுகிற தெய்வமே, எங்களை ஆட்கொள்ளும், எங்களை வழிநடத்தும், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அருமையான பிள்ளைகள் சுகிலி தண்ணியா அஸ்மிதா ஜோஷி இவர்கள் ஆண்டவரை முதன் முதலாக இன்று நற்கனை வழியாக சந்திக்க இருக்கிறார்கள். கரவழி எழுப்பி நாம் பிள்ளைகளை வாழ்த்துவோம், பிள்ளைகளை பாராட்டுவோம். இன்னைக்கு பிள்ளைகள் இன்னைக்கு இவ்வளவு அருமையாக வெண்ணாடி அணிந்து அவங்க கேட்கறதுல சந்தோஷத்தையே காணும். நாங்கெல்லாம் எங்களுக்கு இது மாதிரி ஒரு பூசை வச்சா நல்லா இருந்திருக்கோம். பாரு சிம்பிளாலாம் வச்சுட்டாங்க. பிரியமானவர்களே, நம்முடைய பக்கத்து நாடு ஸ்ரீலங்காவில் இந்த புதுநன்மை விழா கொண்டாடிய போது ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நாம் எப்படி திருவிழா கொண்டாடுகிறோமோ அதே போல இந்த புதுநன்மை பெறக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தேரை செய்து அதை அலங்கரித்து அதிலே பிள்ளைகளை அமர வைத்து அவர்கள் ஆலயத்திற்கு கொண்டு வந்த ஒரு காட்சி, ஒரு கொள்ளை கொள்ளா ஒரு காட்சி. அதை பார்த்த நம்முடைய திருத்தந்தை அதிசயித்து போனார். உண்மையிலேயே ஒரு கிறிஸ்தவ மக்களுடைய விசுவாசம் இதுதான், நற்கருணையை கொண்டாட வேண்டும், நற்கருணையை நாம் வாழ்வாக்க வேண்டும். இந்த நற்கருணைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிற போது, நற்கருணை ஆண்டவரோடு நாம் வாழ்கிற போது நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு துன்பங்கள் எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் ஆண்டவர் நம்மோடு இருப்பார். அதைத்தான் விவிலியத்துல நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் நமக்கு உயிர் கொடுக்கிற தெய்வம், ஆண்டவர் நமக்கு உயிராய் இருக்கிற தெய்வம். எனவே தான் இன்றைய தியான பாடலிலே நாம் பாடியது போல இறைமையா ஆண்டவரை பார்த்து அருமையாக பாடினார். ஆண்டவரே நீரே என்னை மயக்கி விட்டி, நானும் மயங்கி போனே. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க ஆண்டவரிடத்திலே மயங்கி போவதற்காக வந்திருக்கிறார்கள். தாயின் கருவிலே உருவாக முன்பே ஆண்டவர் இந்த பிள்ளைகளை தேர்ந்தெடுத்தார். இன்னைக்கு சிறப்பாக இதோ நம்முடைய பங்கிற்கு இது ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாள். இன்று விண்ணகத்திலிருந்து திருவாளர் சின்னப்பன் இந்த இடத்திலே இந்த ஆலயத்திலே எத்தனை நாட்கள் அதிகாலையில் எழுந்து வந்து ஆண்டவருடைய அந்த ஆலய மணியை ஒலிக்க செய்து இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு எத்தனையோ ஆண்டுகள் புகழ்பாடல் பாடியிருக்கிறார். இன்று தன்னுடைய பேரப்பிள்ளைகள் ஆண்டவரை சந்திக்க போகிறார்கள் என்பதை குறித்து அவர் விண்ணகத்தில் அகமகிழ்ந்து கொண்டிருப்பார். அது மட்டுமல்ல, அவர் பெற்றெடுத்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த பக்தியிலே விசுவாசத்திலே நடந்து வந்தவர்கள். தொடக்க நூல் 5:24 நாம் பார்க்கிறோம். அங்கே ஏனோக்கை குறித்து வசனம் சொல்கிறது. ஏனோக்கு ஆண்டவரோடு நடந்தார். பிரியமானவரே, கடந்த ஆண்டுகளிலே கடந்த ஆண்டிலே திருவாளர் மேக்னோஸ் அவர்களை பார்த்த நாள் முதல் அவருடைய முகத்திலே அந்த ஒரு பிரசன்னம், அவருடைய வார்த்தை, அவருடைய பேச்சு, அவருடைய உடனிருப்பு, அவருடைய உற்சாகம், ஆலய பணியை தொடங்கிய நாள் முதல் அவருடைய வார்த்தைகள், ஃபாதர் கடவுள் உங்க கூடவே இருப்பார், உங்கள் பக்கத்திலேயே இருப்பார், ஆகவே நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள். நாம் பார்க்கிறோம் நெகேமியா புத்தகத்துல, எஸ்ரா புத்தகத்துல நாம் வாசிக்கிறோம். அங்கே எஸ்ராவும் நெகேமியாவும் ஆண்டருடைய பணியை செய்த போது ஏராளமான பிரச்சனைகள், ஏராளமான போராட்டங்கள். அப்போது ஆண்டவர் எஸ்ரா வழியாக நெகேமியா வழியாக அவருடைய பிரசனத்தினால் அருள் நிறைந்தவர்களாய் நம்மை மாற்ற வருகிறார். தெய்வத்தை வரவேற்போம், ஆராதிப்போம். ஆண்டவரே,
நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உலம் கணிந்து தம்மை கழித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சிலர்களை கழித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். மீண்டும் உனக்கு நன்றி கூறி தம் சிறுகளை கழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். ஏது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை நினைவாக செய்யும். நம்பிக்கையின் மறைபொருள் ஆர்ப்பாட்டங்களிலிருந்து இவர்களை விடுவித்து இவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாற கரங்களை உயர்த்தி வலதுகரத்தை உயர்த்தி ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி இந்த பிள்ளைகளுக்காக ஒருக்கமாக நாம் இப்பொழுது ஆண்டவரிடம் வர வேண்டி சொல்லிப்போம். எம்மை நேரைத்து நீராளுகை செய்யும் இறைவன் சொல்வது சமாதானமே சமாதானமே, இறைவன் சொல்வது சமாதானமே சமாதானமே. இந்த உலகத்திலே எவ்வளவு பொருட்கள் இருந்தாலும் எவ்வளவு ஆஸ்தி அந்தஸ்துகள் இருந்தாலும் ஆண்டவருடைய அபிஷேகம் மட்டும் போதும், இவருடைய ஆசீர்வாதம் மட்டும் போதும், நம்முடைய வாழ்வு உயரும். இதோ இறைவனின் சன்னதி. இவரே உலகில் பாவங்களை போக்குகின்ற உன்னத தெய்வம். இவர் உலகம் தர முடியாத சந்தோஷத்தை, சமாதானத்தை, நிலை வாழ்வை தரவே நம்மை தேடி வருகிறார். இந்த தெய்வத்தின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலத்திற்கும் என்னை வாழ்வு கழித்துச் செல்வதாக.
எனக்கு என் பிள்ளைகளுடைய வான்விருந்துண்ணும் நிகழ்வை புனித திருப்பலியாக மிகவும் சிறப்பாக எனக்கு என் கோரிக்கையை ஏற்று எனக்கு வந்து இந்த திருப்பலியை நடத்தி கொடுத்த பங்கு தந்தை அருள் முனைவர் அவர்களே, அடைக்கலம் தருகின்ற ஆண்டவரின் அருள் பெற்றவரே, ஆயனாய் அகிலரின் உள்ளத்தில் கடவுளின் அன்பை தூண்டுபவரே, அயலானை நேசிக்க கற்றுத்தருபவரே, அடைக்கலம் தருகின்ற அடைக்கலரே, அடுத்தவரின் நலனில் அக்கறை கொள்பவரே, அபிஷேக ஆவியை நிரம்ப பெற்றவரே, அன்பு தந்தையே, என் அன்பு தோழமையே, உங்களை என் முழு இருதயத்தோடும் என் முழு உள்ளத்தோடும் என் குடும்பத்தின் சார்பாகவும் எனது அன்புக்குரிய எனது பங்கு தந்தையின் சார்பாகவும் வரவேற்பதிலும் வரவேற்று இந்த திருப்பலியை நடத்தி கொடுத்ததற்கு நன்றியாகவும் இந்த சிறிய பொன்னாடையை போர்த்து நான் மகிழ்கிறேன். அடைக்கலத்தை பத்தி எனக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்கும். எப்படின்னா, கால கரையால் அறிக்க முடியாத கல்வியை தன்னகத்தை கொண்டிருக்கிறார். பல படிப்புகளுக்கு சொந்தக்காரர். ஒரு சமுதாயம் பின்தங்கி இருக்கிற சமுதாயத்தை உயர்த்த வேண்டும் என்றால் படிப்பு முக்கியம் என்பதை எடுத்துக்காட்டிய ஒரு மனிதர். பணம் இருந்தால் திருட வந்து திடீர் போடுவான், அந்த பொருள்கள் எது இருந்தாலும் திடீர் போடுவான். ஆனா படிப்பு யாராலையும் எதாலையும் நசிக்க முடியாது. அதனாலதான் எங்க புள்ளியோட எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா படிச்சுட்டு இருக்காங்க. அதனால நன்றி நன்றி. எப்படின்னா, வேதத்துல ஒரு வசனம் இருக்கு, சென்னை உலகத்தை கலக்கிய மனிதர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். உலகத்தையே கலக்கிட்டு இருக்கிறவர் அவரு. கூப்பிட்ட உடனே தன்னுடைய ஷெட்யூல் எல்லாம் வந்திருக்காரு. ரொம்ப நன்றி. அதை தாண்டி பங்கு தந்தை அவர்கள் ராஜேஷ், இளம் கன்று பயம் அறியாது, இழப்பென்று பயம் அறியாது. பயமறியாத ஒரு மனிதர், மாண்புக்குரியவர், எங்கள் இரத்தத்தோடு கலப்பவர், உயரட்டும் பல பல உயரங்கள் தொடட்டும். ஒரு மனிதன் சிகரம் தொடும் போது சிராய்ப்புகளும் மற்ற எல்லாம் சகஜத்தான். சிகரத்தை மட்டும் தொடர நான் வாழ்த்தி இந்த பொன்னாடையை நினைக்கிறேன். ஆண்டவரே, உயர் மதிப்புள்ள உன் திருவுடலையும் திரு ரத்தத்தையும் சுவீரதண்டியா ஸ்ரீஷா அஸ்மிதா ஜோஷி இவர்கள் உட்கொண்டு உமரியரை தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன்னடையாளமாய் வாழ்நாள் முழுவதும் அருள் மறைந்தவர்களாய் ஆசி பெற்றவர்களாக இவர்களை வாழ செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவருங்களோடு இருப்பாராக. வாழும் இல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்களையும் குடும்பங்களையும் குழந்தைகள் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நற்கருணை நாள் நிலை வாழ்வை காண சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிச்சு. அல்லேலூயா 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 அதே போல டிப்ளமா நர்சிங் முடிச்ச பிள்ளைங்க என்னன்னா உடனடியாக அங்கே வேலை இருக்குது.